यदस्याः पत्युः वा रहसि परमं दूषितमभूः अभूत् अभूवं दम्पत्योः पृथकाहमुपालम्भविषयः प्रसादे कोपे वा तदनुमदधीनो विधिरभूत् अलं वा तत् स्मृत्वा दहति यदवस्कन्द्य हृदयम्। இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அஸ்யாக கௌசல்யா, அதாவது ஜனகர் வந்து கௌசல்யாவுக்கும் இது தசரதருக்கும் நடுவில் ஒரு ஒரு பிரணய கலகம் ஏற்படுறச்சே இவர் தான் வந்து என்ன ஒரு இது அந்த நெகோஷியேட்டர் மாதிரி நடுவில் மீடியேட்டர் மாதிரி அப்படி நின்றுட்டு இவாளுக்கு வந்து சேர்த்து வைக்கிறதா இல்லை கோபத்திலே இருக்கட்டுமா இவா அப்படிங்கிற அந்த விதி வந்து இவர் கையில் இருந்து தான். மததீனோ விதிர் அபூத்து அப்படின்னு அவர் அதை ஞாபகப்படுத்திக்கிறச்சேயே அலம்வா தத் ஸ்மிருத்வா, அது தத் ஸ்மிருத்வா அந்த தத் ஸ்மரணேன அலம் போரும் அதை நினைச்சின்றது. ஏன்னா அது என்ன பண்ணுறதுன்னா எது ஹிருதயம் அவஸ்கந்திய தகதி, அப்படியே வந்து இப்போ ஹிருதயத்தை வந்து ஆக்கிரமிச்சு அது வந்து அப்படியே எரிக்கிற மாதிரி இருக்கு அந்த துக்கம்ங்கிறது, சந்தாபம் பண்ணுறது அப்படிங்கிறார் அருந்ததி. அருந்ததி ஹா கஷ்டம் அதிச்சிர நிருத்த நிஸ்வாச விஸ்புரணம் அஸ்யாஹ ஹிருதயம். நிஷ்பந்தம் விஸ்புரணம், ஓ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓ சரி ஓகே. அதிச்சிறு நிருத்த நிஸ்வாச நிஷ்பந்தம் ஹிருதயம் அஸ்யாஹான் இருக்கீங்க. அதிச்சிற நிருத்த நிஸ்வாச நிஷ்பந்த ஹிருதயம் அஸ்யாஹான். ஸோ அதிச்சிற ரொம்ப நேரமா இவ கௌசல்யா வந்து மூர்ச்சி அடைஞ்சுன்னா விழுந்திருக்கா, அதனால ரொம்ப நேரமா அவளுடைய ஹிருதயமானது அதிச்சிர நிருத்த ரொம்ப நேரமா நிருத்த நிஸ்வாச நிஸ்வாசம் மூச்சு காத்தானது நிருத்தம் தடுக்கப்பட்டதாக நிஷ்பந்தம் அசைவே இல்லாத அவளுடைய ஹிருதயமானது இருக்கு. ஜனகா ஹா பிரிய சகி இதி கமண்டலூத கமண்டல உதகேனி கமண்டலு உதகேன கமண்டலூல இருக்கிற ஜலத்தினால அப்படியே தெளிக்கிறார் அவளுக்கு நினைவு வரத்துக்காக கௌசல்யாக்கு. கஞ்சுகி அதுதான் கரெக்ட். சுஹ்ருதிவ பிரகடைய சுகப்பிரதாம் பிரதமமேக ரசாம் அனுகூலதாம் புனக அகாண்ட விவர்த்தன தாருணக பரிசினஷ்டி விதிர் மனசோ ருஜம். சுஹ்ருதிவ பிரகடைய சுகப்பிரதா, இந்த விதிங்கிறது என்ன பண்றதுன்னா நமக்கு வந்து விதிகி சுஹ்ருது இவ ஒரு நண்பனை போல நமக்கு வந்து முதல்ல ஹிதமான ரசத்தை கொடுக்கறதாம். ஏகரசாம் அனுகூலதாம் பிரகடைய அதை காண்பிச்சு கொடுத்துட்டு சுகப்பிரதஹாசன்னு அந்த விதி என்ன இருதுன்னா விதி முதல்ல நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறது. இப்படி நம்மளுடைய மனசினுடைய ஒரு புண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு கஷ்டம் மனசினுடைய ஒரு கஷ்டத்தை வந்து பரிசினஷ்டி ஆர் விஷினஷ்டி ரொம்பவும் அது வளர்த்துண்டே இருக்கு வர்தயத்தின்னு அர்த்தம். ஸோ முதல்ல சுஹ்ருதிவ ஒரு நண்பன் வந்து எப்படி ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி அது வந்து நமக்கு சுகத்தை கொடுத்துட்டு கொண்டு அந்த விதி என்ன பண்ணுறது புனகா மறுபடியும் அகாண்ட விவர்த்தன தாருணகா, அகாண்டன திடீர்னு ஒரு விவர்த்தன மாறுதல்னால ரொம்பவும் தாருணகா ரொம்பவும் ஒரு கொடூரமாக க்ரூரமாக இருக்குது அந்த விதிங்கிறது. அப்படி இருக்கிறச்சே மனசகா ருஜம் மனசனுடைய பீடா வருத்தத்தை தவிப்பை பரிசினஷ்டி ரொம்பவும் அதை வந்து இதுவாக பண்ணுறது வர்த்தயத்தை வளர்க்கிறது அப்படிங்கிறார். ஸோ இங்கே என்ன இருது முதல்ல ஏகரசதாம் சுஹ்ருதிவ அப்படிங்கிறச்சேயே அங்கே உபமாலங்காரம் மாறுது. அப்புறம் இந்த சுஹ்ருத்து வந்து சுகத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் துக்கத்தை கொடுக்குறவனாக இருக்க மாட்டாங்கிறதுனால விஷமாலங்காரம் அங்கே. இந்த இடத்துல விதி வந்து கொஞ்சம் ஒருபடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால விதி வந்து இங்கே விஷமாலங்காரம் வந்துடுறது இல்லையா. அஹோ விதிஹி விதி ஃபேட்டுங்கிறது சுஹ்ருதிவ ஒரு நண்பனை போல் பிரதமம் முதலில் ஏகரசாம் ஒரே ரசமான அனுகூலதாம் ஹிதம் என்னும் தன்மையை அந்த அனுகூலமாக இருக்கும் தன்மையை பிரகடைய காண்பித்து விட்டு சுகப்பிரதஹாசன்னு இந்த இடத்துல சுகப்பிரதாம்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ சுகப்பிரதாம்னு இருந்ததுன்னா சுகப்பிரதாம் ஏகரசாம் பிரகடையன்னு போட்டுக்கலாம்.
இன்னொரு ரீடிங்ல வந்து சுகப்பிரதகான் இருக்கு. அப்போ சுகப்பிரதகா சன்னு சுகத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டு அந்த விதி என்ன பண்றான், புனகா அடுத்தது மறுபடியும் அகாண்ட விவர்த்தன தாருணகா, அகாண்ட ஒரு திடீர்னு எந்த ஒரு இண்டிகேஷனும் ப்ரீஎம்டிவா பண்றதுங்கிறது இல்லை, அதாவது முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்கு சில சின்னங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி சின்னங்கள் எதுவுமே இல்லாத அகாண்டே விவர்த்தன மாறுதல் ஏற்பட்டு அந்த மாறுதலினால் தாருணகா ரொம்பவும் க்ரூரமாக பயங்கரமாக இருப்பவனாக இருந்து கொண்டு தாருணகா சன்னு மனசகா ருஜம், மனதினுடைய ஒரு பீடா கவலையை துக்கத்தை பரிசினஷ்டி. இந்த இடத்துல இந்த ஆதேய பர்யாயம் வருமோ, கீழே போடல ஒன்று பார்த்தோமே இப்போ ரீசண்டா, இந்த புறா அபூத் அஸ்மாக்கம் பிரதமம் அவிபின்னா தனுரியம், இந்த தம்பத்தியோகோ பிரதமம் அபேதா, அப்புறம் பிரேயசி, அதுக்கப்புறம் பாரியா பதிபாவகான்னுட்டு ஆதேய பர்யாயம் பார்த்தோமோ இல்லையோ. இந்த இடத்துல அதே மாதிரி விதிக்கு வந்து சுகப்பிரதத்துவம் அதுக்கப்புறம் தாருணத்துவம் அப்படின்னு விதிங்கிற ஒரே ஆதாரத்துக்கு ஆதேயம் மாறி மாறி கிரமமாக வருது. அதனால இந்த இடத்துல ஆதேய பர்யாயங்கிற இன்னொரு அலங்காரம் தோன்றது எனக்கு. சரியா வருது இல்ல? போடல அவள்லாம், ஏன்னா அது அபய தீக்ஷிதரோட கிரியேஷனா இருக்கலாம் தெரியல எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட். சுகிருதிவ பிரகடைய சுகப்பிரதாம் பிரதமம் ஏகரசாம் அனுகூலதாம் புனக அகாண்ட விவர்த்தன தாருணா பரிசினஷ்டி விதிர் மனசோ ருஜம். கௌசல்யா ஆஸ்வஸ்ய ஹா வத்ஸே ஜானகி குத்ராசி ஸ்மராமி தே நவவிவாஹ லக்ஷ்மி பரிக்ரஹை கிரஹதனத பரிக்ரஹ சம்புல்ல முக்த முக புண்டரீக புண்டரீகம் ஆரோஹத் கௌமுதி சந்திரசுந்தரம் ஏஹி மே புனரபி ஜாதே உத்யோதயோத்சங்கம் சர்வதா மகாராஜ ஏவம் பணதி ஏஷா ரகுகுல மகத்தராணாம் வதூஹு அஸ்மாகம் து ஜனகசுதா துகிதை. கௌசல்யா ஹா வத்ஸே ஜானகி, ஏன்னா ஜனகரை பார்த்த உடனே ஜானகி அவ அந்த சம்பந்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம், அதனால சீதைய ஞாபகம் வந்துருது. குத்ராசி நீ எங்க இருக்க, நீ புதுசா கல்யாணம் ஆகி நவ விவாக லக்ஷ்மி அந்த அழகு, அந்த அழகுனால பரிகிரக ஏக மங்களம், அந்த நவ விவாக லக்ஷ்மி அந்த சோபைய நீ எடுத்துண்டதுனால உனக்கு வந்து ஒரே மங்களகரமா இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது, புதுசா கல்யாணம் பண்ணதுனால என்ன ஒரு அழகு ஒண்ணு வருமோ முகத்துல, அந்த முகம் அந்த அழகானது ஒரு ஏக மங்களம், அப்படியே மங்கள ஸ்வரூபமாக இருந்தது உன்னுடைய முகம், அப்படி இருக்கிற முகம் சம்புல்லம் சம்புல்ல முக்த முக புண்டரீகம், அந்த முக்த இன்னசென்டா இருக்கக்கூடிய முக புண்டரீகம் தாமரை போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது சம்புல்லம் அப்படியே மலர்ந்து இருந்தது அந்த சமயத்துல. அப்புறம் ஆரோகது கௌமுதி சந்திர சுந்தரம், அந்த கௌமுதி சந்திரனுடைய கௌமுதி சந்திரங்கிறச்சு நல்ல பூர்ண சந்திரனுடைய ஒரு பௌர்ணமியினுடைய சந்திரனுடைய அழகு உன்னுடைய முகத்துல ஏத்தி வைக்கப்பட்டது, ஆரோகது அதுல இருந்தது உன்னுடைய முகத்துல அவ்வளோ ஒரு அழகு. ஏகிமே புனரபி ஜாதே, மறுபடியும் இங்கே வா எங்கிட்டக்க, உற்சங்கம் உத்தியோதய உற்சங்கம் என்னுடைய மடியை நீ வந்து பிரகாசப்படுத்து அப்படிங்கிறா, ஏன்னா நாட்டு பொண்ணா இல்லாத நீ எனக்கு பொன் மாதிரி நீ, ஏன்னா இவர் சொல்லுவார் சர்வதா மகாராஜா ஏவம் பணத்தி ஏஷா, இந்த சீதைங்கிறவள் ரகுகுல மகத்தரானாம் வதுஹு, ரகுகுலத்தினுடைய பெரியோர்களுக்கெல்லாம் வந்து வது நாட்டு பொண்ணுன்னு சொல்லலாம், ஆனா அஸ்மாகம் தோ ஜனகசுதா துஹிதா ஏவ, ஜனகரோட பொண்ணு எனக்கும் பொண்ணுதான் அவ, அதனால உத்தியோதய உற்சங்கம் என் மடியில வந்து உட்கார்ந்து பிரகாசப்படுத்து என்னுடைய மடிய அப்படின்னு கேட்டுக்கிறா கௌசல்யா. கஞ்சுகி கஞ்சுகி யதாஹ தேவி பஞ்ச பிரசூதேரபி தஸ்ய ராஜ்ஞஹ ப்ரியோ விசேஷேன சுவாஹு சத்ருஹு வதூ சதுஷ்கேபி ததைவ நான்யா ப்ரியா தனூஜாஸ்ய யதைவ சீதா.
கஞ்சுக்கு யதாக தேவின்னுட்டு அந்த யதாகங்கிறது வந்து ஜனகசுதா துகிதைவ அஸ்மாக்கம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு இது ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் கஞ்சுக்கு. பஞ்சப்பிரசூதேரபி, அஞ்சு குழந்தைகள் இருந்த பொழுதிலும், அஞ்சு குழந்தைகள் யாரு, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன சாந்தா, ரிஷிசிருங்கரோட மனைவி. ஸோ பஞ்சப்பிரசூதேரபி தஸ்ய ராஜ்ஞா பிரியா விசேஷேன சுபாஹு சத்ருஹு, சுபாஹுனுடைய சத்ருவான ராமன் இருக்கானே, ராமன்கிறவன் தான் அந்த தஸ்ய ராஜ்ஞா பஞ்சப்பிரசூதேகே அப்படி ஐந்து, பஞ்சப்பிரசூதேகேங்கிறது ஷஷ்டியில் இருக்கு இல்லையா, ஆமா, ஐந்து குழந்தைகள் உடையவரான அந்த ராஜாவிற்கு சுபாஹு சத்ருஹு ராமனானவன் விசேஷேன பிரியா, விசேஷமாக ராமனை தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ததைவ அதே போல அஸ்ய இந்த ராஜாவினுடைய வது சதுஷ்கே அபி, நாலு நாட்டு பெண்கள் இருந்த பொழுதிலும் சீதா ஏவ தனுஜா யதா பிரியா ததா, தனுஜா யதா பிரியா, தன்னுடைய தனு பெண் வந்து எவ்வளவு பிரியமானவளோ அவ்வளவு இந்த சீதை பிரியமானவள், தட் இஸ் புத்திரிய போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு. ஸோ யதா தனுஜா ததா சீதா அப்படிங்கிறது அந்த உபமாலங்காரம் வந்துடுறது. எப்படி நமக்கு வந்து அவருக்கு சாந்தாவினிடத்துல ஒரு பிரிய ஆசை இருந்ததோ அதே போல சீதையினிடத்துலையும் ஆசை இருந்தது. ஈவன் தோ ஹி ஹேட் ஃபோர் டாட்டர் இன் லாஸ், நான் அன்யா பிரியா, வேறு யாரும் அவருக்கு வந்து அவ்வளவு பிரியம் இல்லை, அது கொஞ்சம் சரியா இல்லை, எல்லாரும் பிரியாளாக தான் இருப்பா இல்லை, நான் அந்யாங்கரிச்சு பொன்னளவுக்கு பிரீத்தியோட வேற யாரையும் அவ்வளவு இதுவாக பார்க்கல, சீதையம் தான் பார்த்தார். ஏன்னா ராமனிடத்தில் அவருக்கு அவ்வளவு ஒரு அபிமானம் ஜாஸ்தி, பார்ஷியாலிட்டின்னு விடுவா அப்புறம் இந்த காலத்தில். ஜனகா ஜனகா ஹா பிரிய சக மகாராஜ தசரத ஏவமசி சர்வ பிரகார ஹிருதயங்கமஹ கதம் விஸ்மரியதே. நான் இவ்வளவு பிரியமான இருந்த கௌசல்யா சொல்றது மாத்திரம் இல்லாத கஞ்சுக்கி அளவுக்கு தெரியறது ராமனிடத்துலயும் சீதை இடத்துலயும் அவ்வளவு ஒரு பிரியமா இருந்தார் தசரதருங்கிறச்சு. ஏவம் சர்வ பிரகார ஹிருதயங்கமஹா, எல்லா விதத்துலயும் நீ வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சமானவன், நாட் பிகாஸ் ஆஃப் யார் ஃப்ரெண்ட்ஷிப்னு மாத்திரம் இல்லை, நீ சீதையை ட்ரீட் பண்ண விதத்துலேயும் அப்படி தான், என்னையும் அதே மாதிரி நீ ட்ரீட் பண்ண, கதம் விஸ்மரியதே, அதை எப்படி நான் மறக்க முடியும். கன்யாயாக கன்யாயாக கிள பூஜயந்தி பிதர ஜாமாது ஆப்தம் ஜனம் சம்பந்தே விபரீதமேவ தத் அபூத் ஆராதனம் தே மயி த்வம் காலேன ததாவித அபி அபஹிருத சம்பந்த பீஜம் ச தத் கோரே அஸ்மின் மம ஜீவலோக நரகே பாபஸ்ய திக் ஜீவிதம். ஜென்ரலி சம்பந்திகளுக்கு நடுவில் இந்த கன்யாயாக பிதரக பொண்ணோட அப்பாக்கள்லாம் இருக்காளே, அதாவது அப்பா அம்மாக்கள், பிதரகாங்கிறச்சு அந்த பெரியோர்கள் எல்லாரையுமே எடுத்துட்டுருணும் அந்த இடத்துல. ஸோ கன்யாயாக பெண்ணினுடைய பெரியோர்கள், பெண் சைடு பெரியோர்கள் எல்லாருமே ஜாமாதுகு ஆப்தம் ஜனம் பூஜயந்திக்கில, மாப்பிளையோட ஆப்தம் ஜனம் விருப்பப்பட்ட அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அவாதானே பூஜிப்பா. இந்த சம்பந்தத்தில் என்ன ஆயிடுதுன்னா ஆப்போசிட் ஆயிடுது, நீங்கள் தான் பிள்ளையாத்துக்காரர்களாக இருந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுற லெவலுக்கு ஆயிடுது, விபரீதமாக ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிடித்தமான ஒரு பெண்ணாக இருந்தா அந்த சீதை உங்களுக்கு. ஸோ கன்யாயாக பிதராக பெண்ணினுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் ஆர் சம்பந்தி இது ரிலேட்டிவ்ஸ் பந்துக்கள் எல்லாருமே ஜாமாதுகு ஆப்தம் ஜனம் மாப்பிளையினுடைய பந்துக்களை பூஜயந்திக்கில பொதுவாக பூஜிப்பா இல்லையா. சம்பந்தே மயி தே சம்பந்தே மயி, சம்பந்தமாக என்னிடத்தில் சம்பந்தியாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் தே உன்னுடைய தது ஆராதனம், நீ எனக்கு செய்த அந்த ஆராதனமானது அதாவது பூஜையானது விபரீதமேவ அபூத், இட் வாஸ் தி ஆப்போசிட் டு த நார்ம் தட் வாஸ் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்டு. ரைட், பொதுவாக பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரால சேவிக்கணும்னு ஆர் பூஜை பண்ணணும் ஆர் மரியாதை கொடுக்கணும் இன்னும் கவனிக்கணுங்கிறது இருக்கே தவிர இங்கே ஆப்போசிட்டாக இருந்தது. ததா விதஹா அபி துவம் காலேன அபகிருதா, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்த பொழுதிலும், ததா விதஹாங்கிறச்சு அவ்வளோ எனக்கு பிரீத்தி பூர்வகமாக இருந்துண்டு
லோகத்துக்கு விருத்தமான விஷயம், ரொம்பவும் ஒரு சரளமான சில விஷயங்கள் எல்லாம் லோகத்துக்கு விருத்தமா நீ காரியம் பண்ண, டு ஷோ தட் யூ ஆர் அ மாடல் பர்சன் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கிற நீ இல்லையா, ஏதோ பாபம் பண்ணவான்னா சரி ஒழிஞ்சாம் போன்னு சொல்லிடலாம், ஆனா நீ வந்து லோக விருத்தமா இருந்தாலும் இத வந்து ஒரு முன்னோடியா இருந்து நீ வந்து பண்ணி காமிச்ச ததாவிதா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பின்னாடி அங்க அர்த்தம். சோ ததாவிதா அபி துவம் காலேன அபகிருதா, அந்த காலம் உன்னை இழுத்துட்டு போயிட்டான் பத்தியோ இல்லையோ, தத் சம்பந்த பீஜம் ச, அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்பந்த பீஜம், அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹேத்து, சம்பந்தத்துக்கு உண்டான அந்த ஹேத்துவையும் எடுத்துட்டு போயிட்டா, அது யாரு? சீதை. தத் சம்பந்த பீஜம் ச காலேன ததாவிதா அபகிருதா, காலன் விதியினால நம்ம ரெண்டு பேருக்கும், நம்ம ரெண்டு பேருனுடைய சம்பந்தத்துக்கு பீஜம் ஆர் ஹேத்துபூதமா இருந்த அந்த சீதையும் காலத்தினால அபகிருதா, ராமன் வந்து தள்ளி வச்சுட்டான், காட்டில் அமிச்சுட்டான். கோரே அஸ்மின்னு ஜீவலோக நரகே மம பாபசிய ஜீவிதம் திக்கு, இப்பேற்பட்ட கோரமான ஜீவலோக இந்த உலக நரகம் போல இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவிதமானது திக் வேஸ்ட் விருதா அப்படிங்கிறார். இந்த இடத்துல உபமா அலங்காரம்னு போட்டிருக்காரு, எந்த இடத்துலன்னு பாக்குறேன்னா ஜீவலோகா நரக இவங்கிற இடத்துல அங்க உபமா அலங்காரம் என்னமா ரூபகம் போட்டோம்னா இட் இஸ் ஈவன் நரகமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவலோகம், இந்த சர்வைவல் அப்படிங்கறச்சே உங்களுக்கு ரூபகம் டெஃபினட்டா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா ஏகதேச ரூபகமா இருக்கும் பூர்ண சி, எல்லா இடத்துலயும் அது போய் ஒட்டாது இல்லையா. அழகா இருக்கும் அது, அப்படி இந்த நரகம் போல இருக்கக்கூடிய இந்த ஜீவலோகம், கோரமான இந்த ஜீவலோகத்துல மம பாபஸ்ய பாபம் செய்த என்னுடைய ஜீவிதமானது திக்கு, இல்ல நிஷ்பலமான ஒரு ஜீவிதம் என்னுடைய ஜீவிதம். எதுக்காக தன்னை வந்து பாபாத்மாங்கிறார், இப்படி குழந்தை வந்து தான் அண்ணா இருந்துட்டு இருக்கிறச்சே குழந்தை சஃபர் பண்றாளேங்கிறதே ஒரு பாபம் பண்ணத்தினுடைய ஒரு எஃபெக்ட் தான், அதனால அவர் அப்படி சொல்றார் மம பாபஸ்ய ஜீவிதம் திக்கு. என்னுடைய ஜீவிதம் என்ன விட்டுட்டு போகலையே அப்படிங்கிறார் கௌசல்யா. ஜாதே ஜானகி கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், திருட வஜ்ர லேப கடித பந்த நிச்சலம் ஹத ஜீவிதம், என்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கு, நல்ல திருடமா வஜ்ரம் ஒரு வைரத்தினால, வஜ்ர லேப கடிதம்னா எப்படி லேபம் வரும் அதுல, ஓ நம்ம வைரம் வச்சு பொதுக்கிடுச்சு அந்த வைரம் வந்து வெளியில வராதபடிக்கு ஒரு கோந்து போட்டு ஒட்டுறோமோ இல்லையோ அதுக்கு வந்து லேபம்னு பேரு. ரொம்ப ஒரு வைரத்தை போட்டு ஒரு அந்த வைரத்தை ஒட்டுற அளவுக்கு எந்த ஒரு கோந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு திருடமான ஒரு கம், அது போல திருட விளக்க முடியாத வஜ்ர லேப ஒட்டுவதற்கு உபயோகிக்கக்கூடிய கம், அதனால பிரதிபந்த நிச்சலம் நகர்த்தவே முடியாத நிச்சலமா இந்த ஜீவிதம்ங்கிறது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்கிற, அது இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேனேன்னு சில பேர் புலம்புவா தெரியுமா இல்லையோ, வயசானவள்லாம் இப்படி நடக்கிறது நான் இன்னும் உசிரோட இருக்கேனேன்னு நினைச்சுப்பால, அது அதுதான் இப்படி சொல்றா. என்ன சொல்றாருன்னா போட்டு கோந்து போட்டு ஒட்டினா மாத்திரம் இந்த ஜீவிதம் என்னுடைய சரீரத்துல உட்காந்துட்டு இருக்கு நகரவே மாட்டேங்கிறது, மாம் மந்தபாகினியும் ந பரித்தியஜதி ஹத ஜீவிதம், என்னுடைய என்னை விட்டு இது வந்து விலகவே மாட்டேங்கிறது இந்த ஜீவிதம்ங்கிறது. அப்ப பிராணனும் ஆத்மாவும் வேறன்னு சொல்லிடுறா, பிராணன் இந்த சரீரத்தை விட்டு வெளில போகலங்கிறா. அருந்ததி அருந்ததி ஆஷ்வாசிஹி ராக்ஞி பாஷ்ப விஸ்ராமஹ அபி அந்தரேஷு கர்த்தவ்யஹ ஏவ அன்யஸ்ச
எப்ப பார்த்தாலும் புலம்பிண்டே இருக்க. பாஷ்ப விஸ்ராமஹா கர்த்தவ்யாங்கிறா. அந்தரேஷு கர்த்தவ்ய ஏவ. நடுவுல கொஞ்சம் நிறுத்திக்கோ அழுகைய. கண்டினியூஸா நீ புலம்பிண்டே இருந்தேன்னா அப்புறம் என்ன பண்றது? அந்நச்ச கிம் ந ஸ்மரசி, மத்ததன் நீ ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ. அதாவது எப்ப பார்த்தாலும் துக்கத்தையே வந்து நினைச்சுட்டே இருக்க கூடாது, சுகமும் ஒண்ணு சேர்ந்து இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்பா. சுகம் ஹி துக்கான் அனுபவிய சோபத்தேன்பா. அந்த துக்கத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சுகத்துக்கு ஒரு வேல்யூவே ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அதனால அதை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணுங்கிற இந்த அந்த சுகத்தை பத்தியும் இவ சொல்றாங்கிறார் பாருங்க. அந்நச்ச ந ஸ்மரசி என்னது ரிஷிசிருங்க ஆசிரமத்துல சுப்படி. யதவோச்ச திருஷ்யசிருங்காசிரமே யுஷ்மாகம் குலகுருஹு பவிதவ்யம் ததா இதி உபஜாதமேவ கிந்து கல்யாணோதகே பவிஷ்யதி. குலகுருஹு, அதாவது வசிஷ்டர் வந்து சொன்னார் இல்லையா, எங்க ரிஷிசிருங்கார ஆசிரமத்துல இந்த மாதிரி பவிதவ்யம் என்ன நடக்கணுமோ அது வந்து நடந்தது. பவிதவ்யம் ததா இது உபஜாதம், என்ன நடக்கணும்னு இருந்ததோ அதுதானே இவ்வாறு நடந்தது. இது உபஜாதமேவ அப்படின்னு சொல்லலையா அவர். கிந்து கல்யாண உதகே பவிஷ்யதி, சாரி, அது இல்ல இல்ல உதர்க்கம் இருக்கணும், ஆ உதர்க்கம் படிக்க சரியா திருப்பிடணும். இல்ல இல்ல அந்த வேர்ட்ஸ். ஆமா, உதர்க்கம். கல்யாண உதர்க்கம் பவிஷ்யதி இதி உபஜாதமேவ கிந்து கல்யாண உதர்க்கம் பவிஷ்யதி இதி. பவிதவ்யம், பவிதவ்யம்ங்கிறது சீதா பரித்யாகம், அது நடந்ததுதான். ததா உபஜாதம் ஏவ, இப்போ சீதா பரித்யாகம்ங்கிறது அதே போல அவர் சொன்னபடியே நடந்தது. எது நடக்கணுமோ அதுதான் நடந்தது. ஆனால் கிந்து கல்யாண உதர்க்கம் பவிஷ்யதி, எல்லாமே நன்மைக்காகங்கிற ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா. எந்த கஷ்டம் வந்தாலும் பின்னாடி ஒரு நன்மையை காட்டி கொடுத்துரும். அந்த கல்யாணத்தினுடைய ஒரு உதர்க்கம், ஒரு உத்தரம் பலம், பின்னாடி வரக்கூடிய ஒரு பலமானது கல்யாணமாக தான் இருக்க போகிறது, மங்களகரமாக தான் இருக்க போகிறதுங்கிறத சொன்னாரோ இல்லையோ, அதை ஞாபகப்படுத்திக்கோ. அந்யச்ச ந ஸ்மரசி கிம் அப்படிங்கிற அருந்ததி. கௌசல்யா, குதஹ அதிக்ராந்த மனோரதாயாஹ மம ஏதத். அதிக்ராந்த மனோரதாயாக, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்குங்கிறதே எனக்கு வந்து மனசில் இல்லை. ஏன்னா மனோரதம் என்னென்னலாம் நான் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் அதிக்ராந்தாக அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஏற்படும்னு எப்படி குதஹா? அருந்ததி தத் கிம் மன்யசே ராஜபத்னி மிருஷோத்யம் ததிதி நஹீதம் க்ஷத்ரியே மந்தவ்யம். அது கோவம் வந்துருது ஒரு நிமிஷம், சட்டுன்னு சுருக்குன்னு வந்துருது அருந்ததிக்கு. என்ன வசிஷ்டர் சொன்னதை வந்து நீ பொய்யின்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல கிம் மன்யசே மிருஷோத்யம் தத் இதி மிருஷா உத்யம், தப்பா பொய்யா பேசினது. உத்யதே இதி மிருஷா உத்யம், ஸோ பொய்யா சொல்லிட்டார், மித்யா வச்சனம்னு நீ சொல்றியா என்ன? சிச்சி அந்த மாதிரி நீ நினைக்க கூடாது. க்ஷத்ரியேன்னு அட்ரஸ் பண்றா, க்ஷத்ரிய பெண். நீ நீ வந்து க்ஷத்ரியாணி இல்லை, க்ஷத்ரியா. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் தேர் இல்லையா. க்ஷத்ரிய பத்னிங்கிறதுக்கும் ஸ்வயமா ஒரு க்ஷத்ரிய பெண்மணியா பிறந்தவள், அந்த க்ஷத்ரிய ஜாத்தியில பிறந்தவ நீ, அப்படி இருக்கிறச்சே குரு வச்சனத்துல நம்பிக்கை இல்லாத நீ இருக்கலாமா? அதை போய் பொய்யின்னு நினைச்சுட்டு இருக்கே. நஹி இதம் மந்தவ்யம், நீ இதை பொய்யின்னு நீ நினைக்க கூடாது. என்ன லௌகிகானாம் ஹி சாதுனாம் வாசம் அர்த்தோ அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீனாம் புனராத்யானாம் வாசம் அர்த்தோனு தாவதின்னு முதல்லயே ராமன் சொல்றாரு. இல்ல சொல்ற புற ஆத்யானாம் ரிஷீனாம் வாக்கு வந்து அவ ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அந்த அர்த்தம் பின்னாடி ஓடி வந்து ஒட்டிக்கும் சத்தியமா ஆகிறதுக்காக. அதனால கவலைப்படாதேங்கிறதுக்காக சொல்றார். இந்த இடத்துல கொஞ்சம் மாறுதலா சொல்றான், பொய்யான வார்த்தை என்னைக்குமே அவ வாயிலேருந்து வராது, அப்படியே தட்டுக்கிட்டு வந்ததுன்னா கூட அர்த்தம் வந்து ஒட்டின்றோம் அந்த இடத்துல. ஆவிர்பூத ஆவிர்பூத ஜோதிஷாம் பிராமணானாம் ஏ வியாஹாராஹ தேஷு மாம் சம்சயோபூத் பத்ரா ஹேஷாம் வாசி லக்ஷ்மீர் நிஷக்தா நைதே வாசம் விப்ளுதார்த்தாம் வதந்தி. ஆவிர்பூத ஜோதிஷாம் பிராமணானாம் வியவஹாராஹா ஏ வியவஹாராஹா தேஷு சம்சயஹா மா பூத். ஆவிர்பூத ஜோதிஷாம் கர்ச்சே பிரம்ம சாட்சாத்காரம் பண்ணவா, அந்த பிரம்ம சாட்சாத்காரம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பிராமணானாம் பிராமணர்களுடைய வார்த்தை வசிஷ்டருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறா பாரு.
ஆவிர்பூத ஜோதிஷாம் பிரம்மணானாம், வசிஷ்டர் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்ம சாட்சாத்காரம் பண்ண பிராமணாளுடைய ஏ வியாகாராக அவ சொன்ன அந்த வார்த்தைகள், தேஷு அந்த வார்த்தைகளில் சம்சயா மாபூத், நீ வந்து டவுட் பண்ணக்கூடாது, தேர் ஷுட் நாட் பி எனி டவுட் வித் ரிகார்ட்ஸ் டு தேர் வேர்ட்ஸ். ஏஷாம் வாச்சி லக்ஷ்மீஹி பத்ரா லக்ஷ்மீஹி நிஷக்தா, அவளுடைய வார்த்தையில வந்து மங்களகரமான லக்ஷ்மிங்கிறவள், லக்ஷ்மிங்கிறச்சு இந்த இடத்துல சித்திக்கு ஒரு சக்சஸ்ஸுக்கு உண்டான ஒரு பர்சானிஃபிகேஷன் அந்த லக்ஷ்மி இல்லையா. செல்வம்னு மாத்திரம் இல்லை, லக்ஷ்மியை பலவிதமான உருவத்திற்கு ஒரு பர்சானிஃபிகேஷனாக நம்ம வச்சுருக்கோம், எல்லா விதமான செழிப்பினுடைய ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அவளை சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து லக்ஷ்மிங்கிறச்சே சித்திங்கிறோம். உத்யோகினம் புருஷசிம்மம் உபைத்தி லக்ஷ்மிஹின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறச்சு, ஒரு எஃபர்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு லக்ஷ்மினா செல்வம் வந்து நிற்குங்கிறது கிடையாது, சித்தி ஒரு சக்ஸஸ் வந்து நிற்குங்கிறதா அந்த இடத்துல. ஏஷாம் இந்த பிரம்ம சாட்சா்காரம் பண்ண பிராமணர்களுடைய வாச்சி வார்த்தையில் பத்ரா மங்களஸ்வரூபமான லக்ஷ்மிஹி ஒரு சித்தி சக்ஸஸ் அப்படிங்கிறது, நிஷக்தா நிஷக்தானா எப்பொழுதுமே நித்தியமாக ஒட்டின்றது இடத்துலன்னு அர்த்தம், எப்பவுமே ஒரு சித்திங்கிறது இருக்கும், அதாவது பொய்யான வார்த்தை சொல்லவே மாட்டா, ரிஷீனாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தோனு தாவத்திங்கிறது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், அப்போதான் ஒட்டி வரும் அர்த்தம். ஸோ நிஷக்தா லக்ஷ்மிஹி ஏதே இப்பேற்பட்ட பிராமணர்கள் அவ அந்த ரிஷிகளினுடைய வார்த்தையானது விப்ளுதா அர்த்தா வாச்சம் ந வதந்தி, விப்ளுதார்த்தா வாச்சம் ந வதந்தி, விப்ளுதார்த்தாம் வாச்சம் ந வதந்தி. விப்ளுதம்ங்கிறச்சே அந்த இடத்துல வந்து மித்யாபூதம்னு அர்த்தம், அர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூற மாட்டார்கள். அந்த லாஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அர்த்தாந்திர நியாசம், ஆக்சுவலி மோர் தென் அர்த்தாந்திர நியாசம் இந்த இடத்துல வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா மாதிரி இருக்குல்ல, சாமானியத்தை சொல்றார் விசேஷத்தை குறிக்கிறார் அந்த இடத்துல, ரைட். விசேஷங்கிறது வசிஷ்டருடைய வாக்கு, வாக்குல நீ நம்பிக்கை வைக்கணும், அவர் கல்யாண உதர்க்கம் ஏற்படும்னு சொன்னார்னா எப்படி பவித்தவ்யமேவ பவித்தவ்யம்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் நன்மைங்கிறது உண்டாகும்னு சொல்றார், குலகுருவா இருக்கார் நீயோ க்ஷத்ரியா, க்ஷத்ரிய குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணு நீயே நம்பிக்கை வைக்கலன்னு எப்படி அப்படின்னுட்டு ஜஸ்டிஃபை பண்றா அந்த ஸ்லோகத்தை வச்சு. ஆவிர்பூத ஜோதிஷாம் பிரம்மணானாம் ஏ வியவஹாராஸ்தேஷு மா சம்சயோ பூத் பத்ரா ஹேஷாம் வாச்சி லக்ஷ்மீர் நிஷக்தா நைதே வாச்சம் விப்ளுதார்த்தாம் வதந்தி. நேபத்யே கலகலஹ சர்வே ஆகர்ணயந்தி. உடனே இப்போ நமக்கு வந்து ஒரு சத்தம், என்ன ரொம்ப நேரமாக வந்து துக்கத்தை காமிச்சுட்டாலும் இல்லையோ, ஒரு 20 ஸ்லோக 15-16 ஸ்லோகத்துக்கு வந்துருத்தோம். ஸோ ஒரு ஒரு சென்டிமெண்ட் மாறுதல் வரணும், உடனே குழந்தைகள் வந்து அதான் விராம தினம்னு சொல்லிட்டா, நம்ம இதுலேயே பார்த்தோம் அது என்ன விஷ்கம் பக்கத்தில் பார்த்தோம். ஸோ விராம தினம்ங்கிறச்சு அங்கே எல்லா சிஷியர்களும் வந்து அங்கே விளையாட வந்திருக்கா, அவளோட சத்தம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, அது இந்த வயசானவா கேட்குறா. சர்வே ஆகர்ணயந்தி ஜனக அயே சிஷ்ட அனத்யாய இதி ஸ்கலிதம் கேலதாம் மட்டுனாம் கோலாகல அஸ்கலிதம் கேலதாம் இத்தி அஸ்கலிதம், அஸ்கலிதம்ங்கிறச்சு எந்த ஒரு பிரதிபந்தகமும் இல்லாத வட்டூனாம் அந்த மாணவர்களுடைய கோலாகலகா சத்தமானது என்னத்தினால, சிஷ்ட அனத்யயா இன்னைக்கு வந்து பாடத்துக்கு ஒரு லீவ் அப்படிங்கிறதுனால, சிஷ்டர்க சிஷ்டகாங்கிறச்சு பெரியோர்கள் வந்ததினால் ஆகமனேன அனத்யாயா நமக்கு வந்து படிப்பு இன்னைக்கு இல்லை லீவு அப்படிங்கிறத அந்த அஸ்கலிதம் கேலதாம் வட்டூனாம் எந்த ஒரு பிரதிபந்தகமும் இல்லாத விளையாடுற அந்த அவளுடைய சத்தம் கேட்கறது. கௌசல்யா சுலப சௌக்கியம் இதானீம் பாலத்வம் பவதி அஹோ ஏதேஷாம் மத்யே க ஏஷ ராமபத்ரஸ்ய கௌமார லக்ஷ்மி சாவஷ்டம்பைஹி முக்தலலிதைஹி அங்கைஹி தாரகஹ அஸ்மாகம் லோசனே சீதலயதி. சுலப சௌக்கியம் இதானீம் பாலத்வம், என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை தெரியுமா இல்லையோ, ரொம்ப ஒரு
அந்த இது மாதிரி அனிமித்த ஆசைகி, என்ன ஒரு நிமித்தமும் இல்லாத அவ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பருவம் அந்த அந்த குழந்தை பருவங்கிறது. சுலப சௌக்கியம் வேற. நம்ம வந்து பெரிய விஷயத்த வந்து பார்க்கணும்னு, அது வந்து ஒரு ஒரு பெரிய பொம்மை வேணும்னுட்டு கடையில போய் தேடிட்டு இருக்கிறது, திடீர்னு இத்தினூண்டுக்கு ஒரு பாலை கொடுத்தா அந்த குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷமா வந்து அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும் தெரியுமா இல்லையோ. பெரிய நிறைய சாமான் இருக்கும் வீட்டுல, ஒரு ரூம் பூரா வந்து விளையாட்டு சாமான் வச்சிருப்போம். ஆனா அந்த கிச்சன்ல வந்து நம்ம நின்று இருக்கிறச்சே கையில ஒரு ஸ்பூனை வச்சிருந்து தட்டுறதுலதான் அதுக்கு வந்து ஒரே சௌக்கியம், அதுக்கு ஒரு ஆனந்தம் அந்த குழந்தைகளுக்கு. சுலப சௌக்கியம்னு அர்த்தம். பெரிய நீ வந்து அப்படியே பீயும் இதுவும் வாங்கி தரணுங்கிற அவசியமே இல்லை அந்த குழந்தைகளுக்கு. சுலப சௌக்கியம், ரொம்ப ஈஸியா தே ஆர் பிளீஸ்டு. ஒரு ஒரு சௌக்கியத்தை அடையக்கூடிய ஒரு பருவம் அது பாலத்வம்ங்கிறது. அஹோ ஏதேஷாம் மத்தியே ஷி நோட்டிசஸ் 1%. அவனுக்கு என்ன, ராமபத்ரனோட ஒரு லக்ஷணங்கள் அந்த அந்த குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ராமபத்ரஸ்ய கௌமார லக்ஷ்மி சாவஷ்டம்பைஹி ச அவஷ்டம்பைஹி, அதாவது அந்த ராமனுடைய பால்ய வயசுல கௌமாரத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி, அந்த அழகு, அந்த அழகுடன் கூடினதாக இருக்கக்கூடிய அவஷ்டம்பம்னா கூடினது சகிதம், அதனுடன் கூடின முக்த லலிதைகி, ரொம்ப இன்னசென்ட்டாகவும் அதே சமயத்தில் கிரேஸ்ஃபுல்லாகவும் சுகுமாரமாகவும் இருக்கக்கூடிய அங்கைகி அங்கங்களினால் தாரகா அயம், இந்த ஒரு குழந்தை லோச்சனே சீதலயதி, என் ரெண்டு கண்களையும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கு இந்த குழந்தைய பார்த்தா. யார் இந்த குழந்தை? அருந்ததிக்கு தெரியும், அதனால உடனே ஸ்வகதம் சொல்லிக்கிறா, இதை தான் சொன்னாளோ அப்படின்னுட்டு. அருந்ததி ஸ்வகதம் சஹர்ஷோத்கண்டம் இதன் நாம பாகீரதி நிவேதிதம் ரகசிய கர்ணாமிதம் நது ஏவம் வித்மஹ கதரஹ அயம் ஆயுஷ்மதோஹு குஷலவயோஹு. இது வந்து பாகீரதி கங்கை சொன்ன அந்த ஒரு ரகசியம் இதுதான் நான் இருக்கணும், ரகசிய கர்ண அமிர்தம், கர்ணாமிரதம் காதுக்கு இனிமையான ஒரு ரகசியத்தை சொன்னா இல்லையா கங்கை. ஏன்னா கங்கைக்குள்ளதானே சீத்தை விழுந்து அங்கதானே பிரசவிச்சான்னு பேரு. சோ அந்த ஒரு ரகசியத்தை வந்து சொன்னது இதுதானோ. ஆனா இவ ரெண்டு பேர்ல யாருன்னு தெரியல, குஷா லவ இவ ரெண்டு பேர்ல கதரகா விச் பர்சன் இஸ் திஸ் அப்படிங்கிறது தெரியல. பிரகாஷம் பிரகாஷம் குவலயதல ஸ்னிக்த ஷ்யாம ஷிகண்ட கமண்டனோ வடு பரிஷதம் ஷிகண்டக மண்டனஹா சிகண்டக மண்டனஹ அழகு சிகண்டக மண்டனஹ வடு பரிஷதம் புண்ய ஸ்ரீக ஸ்ரீயைவ சபாஜயன் சபாஜயன் புனரபி சிசுர் பூதோ வத்ச சமே ரகுநந்தனோ ஜடிதி குருதே திருஷ்ட கோயம் திருஷோஹ அமிர்தாஞ்சனம் ஜடிதி குருதே திருஷ்டா கோயம் திருஷோஹோ அமிர்தாஞ்சனம். திருஷா அவ சொன்னதையே இங்கேயும் சொல்றா, லோச்சனே சீதலயத்தின்னு கௌசல்யா சொன்னதையே இங்கே வந்து பிரகாஷம் அருந்ததியும் சொல்றா. ஷி ஆல்சோ நோட்டிசஸ் தட் அண்ட் சே அண்ட் சேஸ் திருஷோஹோ கண்களுக்கு அமிர்தாஞ்சனம் கஹா அயம், அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சனம், அந்த நேத்ராஞ்சனம்னா மை, கண்ணுக்கு ஒரு குளுமையான மை போல இருக்கக்கூடிய இந்த குழந்தை யாரு? ஏன்னா மை இட்டா கண்ணுக்கு வந்து ஒரு குளுமை குளிர்ச்சின்னு பேரு, அந்த மாதிரி கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான மை மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தை திருஷ்டஹா ஜடிதி திருஷோஹோ அமிர்தாஞ்சனம் குருதே, கண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன் இவன் கஹாயம், யார் இவன்? அந்த குழந்தை எப்படி, அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்ஜெக்டிவா போறது. குவலய தல ஸ்னிக்த ஷியாமஹா, குவளைய புஷ்பத்தினுடைய தளம் எதழ், அதுபோல ஸ்னிக்த ஷியாமஹா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வர்ணம், அந்த ராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டார்க் கம்ப்ளெக்ஷன் அந்த குழந்தைக்கு இருக்கு. குவளையதல ஸ்னிக்த ஷியாமஹா ஷிகண்டக மண்டனஹா, தலையில இது ஷிகே வச்சுருக்கு, மண்டனம்ங்கிறச்சே பூஷணம், அந்த தலையில வந்து பூஷணமே என்னன்னா அந்த ஷிகண்டகம், சாரி ஷிகா இல்லை ஷிகண்டகம்ங்கிறச்சே அந்த முன்னிச்ச முடி அந்த இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இதுன்னு பேர் ஷிகண்டக காக்கபக்ஷம்ங்கிறா, அது வந்து முன்னிச்சையா இல்லை அந்த சைடில் தொங்குற அந்த கேர்ள்ஸான்னு தெரியல, ஐ திங்க் இட்ஸ் மோர் த கேர்ள்ஸ் இல்லை, இங்கே ஷிகான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தெர் இஸ் ஆல்சோ கேர்ள்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பஞ்ச ஷிகாம்பா, குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுறச்சே அஞ்சு ஷிகை இல்லைன்னா மூணு ஷிகை வைப்பா,
அதை வந்து இங்க சொல்ற ரைட். அந்த ஷிகண்டக மண்டனம் அதுதான் பூஷணமா இருக்கு தலையில, புண்ணியஸ்ரீ கஹா ஒரு பவித்திரமான அழகு அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீயா சபாஜயன்னு, ஸ்ரீயா தன்னுடைய அழகுனால ஷரீர காந்தியினால வட்டு பரிஷதம் சபாஜயன்னு, வட்டு பரிஷதம் அந்த வட்டுக்களினுடைய ஒரு சபா இருக்கே அந்த என்டையர் காங்க்ளமரேஷன் ஆஃப் கிட்ஸ், அந்த குழந்தைல வந்து அப்படியே சபாஜயன்னுனா ஒரு அலங்கரிச்சுண்டு என்னத்தினால, தன்னுடைய சரீர காந்தியினால அப்படியே அந்த என்டையர் குரூப்பை வந்து அவன் அலங்கரிச்சுருக்கான். புனரபி சிசுஹு பூத்வா சமே ரகுநந்தனஹா வத்சஹா புனரபி சிசுஹு பூதா சமே ரகுநந்தனஹா, அந்த என்னுடைய ரகுநந்தனஹா குழந்தை ராமன் இருக்கானே ரகுநந்தனஹா, ரகுவம்சத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்த அந்த ராமன் இப்போ குழந்தையா வந்து நிற்கிற மாதிரி எனக்கு தோன்றது அப்படிங்கிற ஜடிதி அந்த சமே ரகுநந்தனஹா புனஹா சிசுஹு பூதஹாங்கிறச்சு அங்கே வந்து உத்பிரேக்ஷாதான் ரைட்டா, அதுவும் உத்பிரேக்ஷா அந்த திருஷோகம் அமிர்தாஞ்சனம்ங்கிறச்சையும் உத்பிரேக்ஷாங்க, கண்ணுக்கு அப்படியே குளுமையா இருக்கக்கூடிய அந்த என்னுடைய ராமனே நேர உருவெடுத்து வந்து இங்க நின்ன மாதிரி இருக்கு எனக்கு. குவளையதல ஸ்னிக்த ஷியாமகாங்கிறச்சை வேணா உபமா சொல்லிக்கலாம், மற்ற இடங்கள்லாம் வந்து என்ன உத்பிரேக்ஷா ரைட்டா. குவளையதல ஸ்னிக்த ஷியாமகா ஷிகண்டக மண்டனஹா வடு பரிஷதம் புண்ணியஸ்ரீகா ஸ்ரீயா இவ ஸ்ரீயா ஏவ சபாஜயன்னு, தன்னுடைய சரீர காந்தியினாலேயே அந்த என்டையர் குரூப்பை வந்து அவன் அப்படியே அலங்காரம் பண்ணுற மாதிரி இருக்கு. வேற எதுவும் வேண்டாம், மற்றவாளுடைய இதெல்லாம் அப்படியே அமுங்கி போயிடுதுன்னு அர்த்தம். இந்த குழந்தை வந்து ஹி ஸ்டுட் அவுட் அமங் தி அதர்ஸ்ன்னு அர்த்தம் ரைட். புனரபி சிசுர் பூதா வத்சா சமே ரகுநந்தனா ஜடிதி குருத்தே திருஷ்டா கோயம் திருஷோர் அமிர்தாஞ்சனம். கஞ்சுகி நூனம் க்ஷத்ரிய பிரம்மச்சாரி தாரகோயம் இதி மன்னியே. கஞ்சுகி நூனம் த க்ஷத்ரிய பிரம்மச்சாரியான்னு நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை அப்படிங்கிறார். ஏவமேத்ததுன்னு ஜனகர் உடனே அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுமோ இல்லையோ ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த லக்ஷணங்கள் எல்லாம் சொல்றார். ஏன்னா இந்த நூனம் ஆசிரமபிதம் ஆசிரமபதம் இதம் அப்படிங்கிறாரோ இல்லையோ அந்த சாகுந்தலத்துல சில சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ் சொல்லி சின்னங்களை சொல்லி இது டெஃபினட்டா ஆசிரமபதம்னு சொல்ற மாதிரி எப்படி இவனை வந்து க்ஷத்ரிய பிரம்மச்சாரின்னு ஐடென்டிஃபை பண்றாங்கிறதுக்காக உண்டான ஒரு ஸ்லோகம் இது. சூடா சும்பித கங்க பத்திரம் அபித தூணி துவயம் பிருஷ்டத பஸ்மஹ பஸ்மஸ்தோக பவித்ர லாஞ்சனம் உரஹ உரஹ தத்தே த்வசம் ரௌரவீம். கரெக்ட் தான், ஆ ரைட் தான், ஆமா. மௌர்யா மேகலயா நியந்திரித மகோ வாசஷ்ச மாஞ்சிஷ்டகம் பாணௌ கார்முக மக்ஷசூத்ர வலயம் தண்டஹ அபரஹ பைப்பலஹ. பைப்பல தண்டஹ, அந்த பிப்பலா தண்டம்ங்கிறது வந்து ஃபைனல் ஐடென்டிஃபிகேஷன், அதை வச்சுட்டே நம்ம வந்து இது பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஏன்னா அந்த பிப்பல தண்டம்ங்கிறது அஸ்வத்த அரச மரத்தினுடைய ஒரு கம்ப கையில் வச்சுக்கிறது, வில்வமோ இல்லைன்னா பலாச தண்டமோ வந்து பிராமணாளுக்கு வச்சுக்கணும், புரஷம் உபநயனம் முடிஞ்சு கையில் எப்போ பார்த்தாலும் அந்த தண்டத்தை வச்சுக்கணும்னு பேர். இவா வந்து க்ஷத்ரியாள் வச்சுக்கிறது அரச மரத்தினுடைய ஒரு தண்டம், வைஷ்யாளுக்கு வந்து உதும்பரம் அவர் அத்தி அத்தி மரத்தினுடைய ஒரு தண்டத்தை அவ வச்சுவா. இங்க வந்து என்ன சொல்றார், அபரஹா தண்டஹா பைப்பலஹா, அபரஹாங்கிறச்ச இன்னொரு கையில வந்து அந்த பிப்பல அரச மரத்தினுடைய ஒரு தண்டம் கையில வச்சுருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் சூடா சும்பித கங்க பத்திரம் அபிதஹா தூணித்வயம், சூடா சும்பித கங்க பத்திரம் அபிதஹா தூணித்வயம் பிருஷ்டதா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் என்ன, பிருஷ்டதா அபிதா பின்னாடி, அதுக்கப்புறம் அபிதஹான இரண்டு பக்கமும் பின்னாடி முதுகுல முதுகுல இரண்டு பக்கமும் அபிதா சூடா சும்பித கங்க பத்திர தூணி துவயம், சூடா தலையில இருக்கக்கூடிய சிகை வரைக்கும் தொடக்கூடிய அந்த கங்க பத்திரம்ங்கிறச்சு ஒரு பக்ஷியினுடைய ஒரு ரக்கை இருக்கு. சி முதுகுல வந்து ரெண்டு குவிவர் வச்சுருக்கா, அந்த குவிவர் வந்து குவிவருங்கிறச்சு அமரா தூணி, அம்புகள் நிரம்பிய ஒரு அமரா துணியை வச்சுருக்கா அந்த வச்சுருக்கா அந்த குழந்தை. அதுல இருக்கக்கூடிய அம்புகள் ஓரத்துல வந்து ஒரு பக்ஷியினுடைய ஃபெதரை வந்து கட்டி வச்சிருக்கு, அந்த ஃபெதர் வந்து ரக்கை வந்து சிகை வரைக்கும் தொடருது ரைட்டா. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், சூடா சிகை
அந்த சிகையை சும்பித்த தொடும் கங்க பத்திர கங்கங்கிற ஒரு பக்ஷியினுடைய பத்திரம் ரக்கை. அந்த ரக்கையை கொண்ட தூணி துவயம், அம்பரா தூணி இரண்டு. அதை பின்னாடி அபிதகா ததத்து தத்தே, அங்க ரெண்டாவது லைன்ல தத்தே இருக்கும் இல்லையோ, அங்க போய் எல்லாமே அன்வயமாகணும். ரெண்டாவது என்ன? பஸ்மஸ்தோக லாஞ்சனம் உராகா தத்தே. பஸ்மஸ்தோக கொஞ்சூண்டு ஒரு சிறிதளவு பஸ்மத்தினால் லாஞ்சனம் அடையாளமிடப்பட்ட உரகா மார்பானதை மார்புடன் கூடினவனாக இருக்கான். மார்பை தத்தே தரிக்கிறான். மூணாவது வந்து ரௌரவீம் துவச்சம் தத்தே. ருருங்கிறது ஒரு மிருகம். அந்த மிருகத்தினுடைய சர்மா ஹைட் இருக்கு, அதனாலான ஒரு துணி, அந்த துணியை வந்து கட்டின்னு இருக்கான். ரௌரவீம் துவச்சம் ச தத்தே, அந்த ருரு மானுடைய தோலை கட்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே இடுப்புல வந்து மேகலா என்ன? அதா மௌர்வியா மேகலையா நியந்திரிதம் மாஞ்சிஷ்டகம் வாசகா. இடுப்புல வந்து ஒரு வேஷ்டி வாசகா, மாஞ்சிஷ்டகம் வாசகா. மாஞ்சிஷ்டகம் கர்ச்சு மஞ்சள் வஸ்திரம். மஞ்சள்லா, வாட் இஸ் தட்? ரெட்டுங்கிறா, ரத்த வர்ணம்ங்கிற. அது ஒரு புத்தகத்துல ரெட் சில்க்னு போட்டுருக்கு. ரெட் சில்கா? சங்கர் ராம். ஆ ஓகே சரி. என்ன மாஞ்சிஷ்டகம்னு நான் ஏதோ தமிழ் வச்சுட்டு மஞ்சள் விட்டேன். இது வெரி மிஸ்லீடிங் அந்த விதத்துல நம்ம லாங்குவேஜ் புகுத்தரிச்சு நிறைய விஷயத்துல. ஸோ மாஞ்சிஷ்டகம் ரத்த வர்ணத்துல இருக்கக்கூடிய, சிவப்பு வர்ணத்துல இருக்கக்கூடிய வாசகா ஒரு க்ஷௌமம் பட்டு, செவப்பு பட்டு. அந்த பட்டு வஸ்திரம் வந்து எதை வச்சுட்டு கட்டின்னு இருக்கானோ, ஒரு கட்டி சூத்திரம் இருக்கணும் இல்லையோ இடுப்புல வச்சு கட்டிக்கிறதுக்கு, அது மேகலா ஒட்டியான மாதிரி சொல்லுவா, இல்லைன்னா இடுப்பு கயிறு. ஒரு அந்த கயிறு வந்து இங்க என்னன்னா மௌஞ்சி, நான்கயிறு. அதஹா கீழே மௌர்வியா நான்கயிற்றினால் மேகலையா ஒரு இடுப்பு கயிறு, அந்த கயிற்றினால் நியந்திரித்த மாஞ்சிஷ்டகம், நியந்திரிதம் மாஞ்சிஷ்டகம், கட்டப்பட்ட மாஞ்சிஷ்டகம் வாசகா சிவப்பு பட்டு வஸ்திரம். அதையும் என்ன, இது எல்லாமே தத்தேல போய் அன்வயமாறுது இல்லையா? ஒரே ஒரே ஒரு கிரிய, அந்த கிரியையில சகலமும் போய் அன்வயமாறுது. ஓகே. ஸோ பாணவ் கார்முக கார்முகம், ஒரு கையில வில்லு, அக்ஷசூத்திர வலயம் இது இருக்கு, ஜபமாலை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கையில அபரஹா பைப்பலகா தண்டகா, இன்னொரு கையில பிப்பல அந்த அரச தண்டம் இருக்கு. ஏடா இதெல்லாம் சின்னங்கள் அந்த குழந்தைக்கு. ஓகே, இந்த ஒரே கிரியையில போய் அன்வயிக்கிறச்சு என்ன? துல்லிய யோகிதா அலங்காரகா இல்லையா? பல விஷயங்கள் ஒரு கிரியையில போய் அன்வயிக்கிறச்சு உங்களுக்கு அதுல துல்லிய யோகிதா. சூடா சும்பித கங்க பத்திரம் அபிதா தூணீத்வயம் பிருஷ்டதா பஸ்மஸ்தோக பவித்ர லாஞ்சன முரஹ தத்தே துவச்சம் ரௌரவீம் மௌர்வியா மேகலையா நியந்திரித மதோ வாசஸ்ச மாஞ்சிஷ்டகம் பாணௌ கார்முகம் அக்ஷசூத்திர வலயம் தண்டோ அபர பைப்பலக. இதே ஸ்லோகத்தை வந்து மகாவீர சரித்திரத்திலையும் யூஸ் பண்ணுவார். அந்த ராமலக்ஷ்மண கல்யாணத்துக்கு முன்னாடி ராமன் வந்து நிற்கிற அழக வந்து இதே ஸ்லோகத்தை வச்சு சொல்லுவார். அதனால்தான் இங்க ராமபத்ரனுடைய சாயை இருக்கு இந்த குழந்தைக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றச்சே, இட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட். ரெண்டுத்தையும் படிக்கிறச்சே அழகா இருக்கும். ராமனுக்கு என்னென்னலாம் லட்சணங்கள் இருக்கோ அதை வச்சுட்டு இங்க வந்து லவனையும் குஷனையும் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்கிறத ரொம்ப அழகா அவர் வந்து எடுத்து சொல்றாரு. சரி, இல்ல இந்த பைப்பலத்துக்கு வந்து நீங்க அரச மரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்ப அதுல இருந்தா வந்து தமிழ்ல வந்து இந்த அரசன்ற மாதிரி சொல்றது தண்டத்துல வெரி பார்க்கணும், ஏதாவது எட்டிமாலஜி தமிழ்ல பார்த்தா தெரியும். கிமிதி உத்ரேக்ஷசே, நீ என்ன நினைக்கிற? குதஸ்தியா அயம், இவன் எங்கேருந்து வந்திருப்பான்னு நீ நினைக்கிற?
அப்படின்னுட்டு அருந்ததிட்ட நீங்க என்ன நினைக்கிறேன்னு கேக்குற ஜனகர். அருந்ததி அத்யைவ வயம் ஆகதாஹ. ஷி டசன்ட் வாண்ட் டு ரிவீல் இட். இன்னைக்கு தானே நானே வந்திருக்கேன், உன்னோட தானே நானும் வந்திருக்கேன், என்ன போய் நீ கேட்டா எனக்கு எப்படி தெரியுங்கிறா. அத்யைவ வயம் ஆகதாஹ. ஜனகஹ ஆர்ய திருஷ்டே அதி கௌதுகம் வர்த்ததே தத் பகவந்தம் வால்மீகிமேவ கத்வா ஆப்ருச்ச. இமம் ச தாரகம் ப்ரூஹி வத்ச கே அபி ஏதே பிரவயசஹ த்வாம் திதிக்ஷவஹ இதி. அதில் ஆப்ரிச்சன்னு போட வேண்டாம், ஏன்னா ஆப்ரிச்சனா ஆப்ரிச்சஸ்வ பிரியசகமமும்னு மேக சந்தேசத்தில் வரைச்சு விடைபெற்று கொள்ளுங்கிற அர்த்தத்தில் வரும். ஆங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா வெறும் அதை வந்து ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுன்றும் கத்வா பிரிச்சன்னு. ஸோ ஆரிய கிருஷ்டே அந்த கஞ்சுகியினுடைய பேர். அதி கௌதுகம் வர்த்ததே, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கு என்ன. தத் பகவந்தம் வால்மீகிமேவ, வால்மீகியே போய் கத்வா பிரிச்ச கேளு அவர்கிட்ட. இமம் ச தாரகம் ப்ரூஹி, அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகிட்ட போய் சொல்லு. வத்ச குழந்த கே அப்பி ஏதே பிரவயசகா, ரொம்ப இந்த கிழங்கள் சிலது இருக்கு அதுகள் வந்து உன்னை துவாம் திதிருக்ஷவா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவா இருக்காவா அப்படின்னு போய் அவள்கிட்ட சொல்லு, அந்த குழந்தைகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றார். கஞ்சுகி யத் ஆஜ்ஞாபயதி தேவஹ இதி நிஷ்க்ராந்தஹ. கௌசல்யா கௌசல்யா கிம் மன்யத்வே ஏவம் பணித ஆகமிஷ்யதி வா நவா இதி. என்ன நினைக்கிற, இந்த மாதிரி சொன்னா வருவானா மாட்டானா, ஒரு வெரி ஸ்வீட் க்வெஸ்சன் அந்த பாயிண்ட்ல இல்லையா. வயசானவ நாலு பேர் கூப்பிடுறாங்கிறச்சு, சின்ன குழந்தை, அதுவும் இப்போ லீவு படிக்க வேண்டான்னு சொல்லி இப்போ கோலாகலமாக விளையாடுற குழந்தை, நாலு கிழங்கட்டையோட பேசணும்னு அதுக்கு தோணுமா? நியாயம் தானே, ஒரு ஒரு பாட்டியினுடைய கேள்வி அது. ஏவம் பணித்தகா இப்படி போய் சொன்னா ஆகமிஷ்யதி வா நவா கிம் மன்யத்வே, அவன் வருவானா மாட்டானா என்ன நினைக்கிற நீ? ஜனக வித்யதேவா சத்வ்ருத்திம் ஈத்ருஷஸ்ய நிர்மாணஸ்ய. ஈத்ருஷஸ்ய நிர்மாணஸ்ய, இப்பேற்பட்ட ஒரு உருவம் இருக்கே அந்த குழந்தைக்கு, என்ன சூடா சும்பித்த அந்த புண்ணிய பவித்திரமான ஒரு பஸ்மத்தை போட்டு இருக்கக்கூடிய குழந்தை, அண்ட் தன்னுடைய சரீர காந்தியினால் அந்த என்டையர் வட்டு பரிஷதம் சபாஜயன்னு சொன்னாரா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஒரு சரீரத்தினுடைய லட்சணங்கள் பொருந்தின இந்த குழந்தைக்கு சத்வ்ருத்தம் வித்யதேவா, நல் நடத்தைங்கிறது இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற இந்த இதில் வந்து மிருச்சகடிகத்தில் சாருதத்தனை வந்து அக்யூஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருவா வசந்த சேனா அவன் கொன்னுட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த ஜட்ஜு வந்து சாருதத்தனை பார்த்து சொல்லுவான், இந்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து இவன் நல்லது கெட்டது பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்பா. நஹி ஆக்ருதிஹி சுசதிருஷம் விஜகாதி விருத்தம். ஆக்ருதிங்கிறது அவனுடைய ஒரு சுசதிருஷம் விருத்தம் ந விஜகாதி, அது விடாது. இந்த மாதிரி ஒரு உருவம், அதில் நிறையா அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார், நான் தீர்க்கமான மூக்கு, முகம் எப்படி இருக்கு, விசாலமான நேத்திரம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவள்லாம் தப்பான ஒரு காரியத்தை பண்ண மாட்டா, ஒரு ஆக்ருதி உருவத்தினுடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விருத்தம் நடத்தைங்கிறதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வித்யதேவா சத்விருத்தம் ஈத்ருஷஸ்ய நிர்மாணஸ்ய, இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பு இருக்கிற குழந்தைக்கு நன்னடத்தைங்கிறது அவனை விட்டு விலகுமா என்ன, இருக்கதான் இருக்கும். கௌசல்யா நிரூபிய கதம் சவினய நிஷமித திருஷ்டி வச்சனோ விசர்ஜித அசேஷ சதிருஷ தாரக இதோ முகம் அபசரித ஏவ சஹவத்ச. குழந்தை உடனே ச வினய நிஷமித கிருஷ்டி வச்சனா, வினயத்தோட ஒரு பணிவோட நிஷமித கேட்டு யாருடைய வாக்கியத்தை, அந்த கிருஷ்டி கஞ்சுகியினுடைய வார்த்தையை கேட்டவனாக, விசர்ஜித அசேஷ சதிருஷதாரகா, தனக்கு நிகரா இருக்கக்கூடிய மற்ற எல்லா குழந்தைகளையும் விசர்ஜித போன்னு சொல்லிட்டு அவளுக்கு விடை கொடுத்து விட்டு, இதோ முகம் இந்த பக்கம் நோக்கி அபசரித ஏவ சீக்கிரமாகவேயே. அபசரித்தன்னா என்ன, சீக்கிரம் தானே,
பிரசரித்தான்னு வருது, பிரசுரித்தான பிரஸ்திதங்கிற அர்த்தத்துல இருக்கு. அபசரித்தான விளக்கினவனாக வரான் அப்படின்னா, கிடுகிடு நகரு நகருன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி அவனை ஃபாஸ்டா வர சொல்ற மாதிரி அவன் பண்றான்னு அர்த்தம். அபசரித்தனா அபசர அபசர விலகு விலகுன்னுட்டு இந்த ராஜாவனுடைய துவாரபால கால்லாம் சொல்லுவா இல்லையா, அப்போ நம்ம வந்து விலகு விலகுன்னு சொல்றச்சே எப்படி கிடுகிடுன்னு ஒரு உடம்புல ஒரு அவசரம் இருக்கும், ஒரு ஃபாஸ்டா நம்ம எப்படி நகருவோம், அந்த மாதிரி அவன் ஃபாஸ்டா நகர்ந்துட்டு வரான் பாரு அந்த குழந்தைங்கிறான். ஓகே ஜனகா. ஜனகா சிரம் நிர்வன் நிர்வர்ணிய போஹோ கிமப்யேதத். ஸோ அதாவது இந்த இடத்துல ஜனகர் வந்து என்ன அறியாத எனக்கு வந்து அந்த குழந்தைய முகத்தை பார்த்த உடனே ஒரு ஒரு சின்ன மேக்னெட் துண்டம் எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி என்னை அட்ராக்ட் பண்ணுறது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகம். இதை அடுத்த கிளாஸ் பா.